Good morning students, 3rd standard Maths Term 1, page number 23. Question number 8, write less than greater than equal in the box. இதில் less than greater than equal வருமா என்ன வருன் பார்த்து இந்த boxல எழுதனே. First பாருங்க, நான் சொல்லிருப்பேன் less thanனா இந்த பக்கம் வந்து சின்ன நம்பர் வரனு, பெரிய சைடு வந்து பெரிய நம்பர் வரனு, சின்ன சைடு சின்ன நம்பர் வரனு சொல்லிருப்பேன். Same நம்பரா இருந்தா equal போடனு சொல்லிருப்பேன். இந்த பெருசா இருக்கிற பக்கம் பெரிய நம்பர் வரணும், சின்னதா இருக்கிற பக்கம் சின்ன நம்பர் வரணும். ஸோ இங்க பாருங்க, இங்க வந்து ஃபர்ஸ்ட் நம்பர் பாருங்க, 105 150 இருக்கு. ஃபர்ஸ்ட் டிஜிட்டை பாருங்க, இங்கேயும் ஒன்று இருக்கு, இங்கேயும் ஒன்று இருக்கு, சேமா இருக்கு. ஸோ செகண்ட் உள்ளதை பாருங்க, இங்க 0 இங்க 5, 0 விட 5 பெருசு, பெரிய இதனால பெரிய சைடு வர மாதிரி இந்த பக்கம் லெஸ் தென் போட்டுறணும். இந்த பக்கம் பெரிய நம்பர்னால பெரிய நம்பர் வர மாதிரி இந்த சிம்பிள் போடணும். சின்ன நம்பர்னால் அந்த குறுகின பகுதியாக வரும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இங்கே 4 இருக்குது, இங்கே 5 இருக்குது, அப்போ 5 தான் பெருசு. ஸோ பெரிய நம்பர் வர மாதிரி இதை பெரிய நம்பர் வர மாதிரி இந்த சிம்பிள் லெஸ் தென் சிம்பிள் போடுங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இங்கேயும் 3 இருக்குது, இங்கேயும் 3 இருக்குது. நெக்ஸ்ட் நம்பரை பாருங்கள், இங்கே 9 இங்கே 8, இந்த 8-ஐ விட 9 பெருசு. ஸோ இங்கிட்டு பார்த்தாப்பில் போடணும். இதுக்கு பேர் லெஸ் தென், இதுக்கு பேர் கிரேட்டர் தென். ஓ சிம்பிள் வந்து இந்த மாதிரி போடணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இங்கே 7 இருக்குது, இங்கே 6 இருக்குது, 6 விட 7 தான் பெருசு. ஸோ கிரேட்டர் தென், இதுக்கு பேர் கிரேட்டர் தென், இந்த சிம்பிளுக்கு பேர் லெஸ் தென். லெஸ் தென் இது கிரேட்டர் தென், இது வந்து ஈக்குவல். ஸோ பெரிய நம்பராக இருந்தால் பெரிய பக்கம் வர மாதிரி பார்த்துக்கிறோம். பெரிய நம்பராக இருந்தால் பெரிய பக்கம் வர மாதிரி, சின்ன நம்பராக இருந்தால் குறுகின பக்கம் வர மாதிரி பார்த்துக்கிறோங்க. அடுத்து இங்கே பாருங்கள், இங்கே ரெண்டுமே 660, இங்கேயும் 6 இருக்குது, இங்கேயும் 6 இருக்குது, இங்கேயும் 6 இருக்குது, இங்கேயும் 6 இருக்குது, இங்கேயும் 0 இருக்குது, இங்கேயும் 0. இப்போ 660 இப்போ இந்த இதில் வந்து ஈக்குவல். அடுத்து பாருங்கள், இங்கே 9 இருக்குது, இங்கேயும் 9 இருக்குது, இங்கே 8, இங்கே 9 இருக்குது. அப்போ 8-ஐ விட 9 தான் பெருசு. ஸோ லெஸ் தென், இந்த பக்கம் பெருசாக வர மாதிரி போடுங்க. அடுத்து பாருங்கள், 9, ரைட் த நம்பர்ஸ் இன் அசெண்டிங் அண்ட் டிசெண்டிங் ஆர்டர். அசெண்டிங் ஆர்டர்னால் சொல்லியிருப்போம், ஸ்டெப்ஸ் இருக்குன்னா ஸ்டெப்ஸில் சின்னப்படியிலேருந்து தான் ஏறுவோம். சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பர் வரைக்கும் உள்ளது அசெண்டிங் ஆர்டர். மேலேருந்து கீழே இறங்குவோம்ல, பெரிய படியிலேருந்து சின்ன படிக்கு இறங்குவோம். அப்போ அதாவது வந்து பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் வரைக்கும் உள்ளது டிசெண்டிங் ஆர்டர். அசெண்டிங் ஆர்டர்னால் சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பர் உள்ளது வரைக்கும் அசெண்டிங் ஆர்டர். ஸோ அசெண்டிங் ஆர்டர்னால் கீழே படியிலேருந்து ஏறுறது அசெண்டிங் ஆர்டர். ஸோ சின்ன நம்பர்லேருந்து ஸ்டார்ட் ஆகணும். இங்கே பாருங்கள், எல்லாமே 3 இருக்குது. இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு 3 சம்திங்கில் இருக்குது. ஃபஸ்ட் 300 இருக்கான்னு பார்ப்போம், இல்லை. அப்போ 301 இதுதான் ஸ்டார்டிங் நம்பர். அடுத்து பாருங்கள், 2 இல்லை, 3 இல்லை, 4 இல்லை, 5 இல்லை, 6 இல்லை, 7, 8 இருக்குது. 308 அப்புறம் 9 இல்லை, 10 இல்லை, 11 இல்லை, 12 இல்லை, அது இது வரைக்கும் 20 வரைக்கும் இல்லை. அப்புறம் பாருங்கள், 21, 22, 23 இருக்குது. 323, 24, 25, அப்புறம் 26. அப்புறம் பாருங்கள், 7 அந்த சம்திங்கே இல்லை, 30 சம்திங் இல்லை. அப்புறம் வந்து 40 இருக்குது, 340. அடுத்து 50 இல்லை, 56 இருக்குது. அடுத்து 60 இல்லை, 65 இருக்குது. அப்புறம் லாஸ்ட் ஒன் 399. அடுத்து டிசெண்டிங் ஆர்டர்னால் மேலேருந்து கீழே இறங்குறது. ஸோ பிக் நம்பர்லேருந்து ஸ்மால் நம்பர் வரைக்கும் ரைட் பண்ணணும். இது அப்படியே ரிவர்ஸில் ரைட் பண்ணுங்கள், அதை வந்து டிசெண்டிங் ஆர்டர். ரிவர்ஸில் ரைட் பண்ணுங்கள், 356, 340, 326, 346, 326, 323, 308, 301. அப்படியே ரிவர்ஸில் எழுதுனீங்கன்னா அதை டிசெண்டிங் ஆர்டர். நெக்ஸ்ட் 10th கொஸ்டின், யூசிங் த டிஜிட் 685 ஒன்லி ஒன்ஸ் ரைட் த கிரேட்டஸ்ட் அண்ட் ஸ்மாலஸ்ட் 3 டிஜிட் நம்பர். இல்லை என்ன செய்ய போகிறோம்னா, 3685 வந்து வச்சு ஒரு 3 டிஜிட் நம்பர் ஃபார்ம் பண்ணுறோம். 685, 865, 856, 658, அடுத்து 586, 568.
இப்படி ஒரு த்ரீ டிஜிட் நம்பர் வந்து ஃபார்ம் பண்ணிட்டோம். ஃபார்ம் பண்ணிவிட்டு ஒரு நம்பர் ஒரு தடவை தான் வரணும், வந்த நம்பர் திரும்ப வரக்கூடாது. ஃபார்ம் பண்ணிவிட்டு இதில் கிரேட்டஸ்ட் நம்பர் என்ன, ஸ்மாலஸ்ட் நம்பர் என்னன்னு ரைட் பண்ண போகிறோம். கிரேட்டஸ்ட்னா பெரிய நம்பர், ஸ்மாலஸ்ட்னா சின்ன நம்பர். இதில் பெரிய நம்பர் என்னன்னு பாருங்கள், இது 600 சம்திங்கு 800 சம்திங் இதில் இருக்குது, 800 சம்திங் 500 சம்திங் இருக்குது. த்ரீ நம்பர்னால இதில் வந்து என்ன நம்பர் வரணும்னா 6 நம்பர் வரும். இதில் த்ரீ நம்பர் இருக்கிறனால இதில் 6 நம்பர்ஸ் வரேன். 6 நம்பர்ஸில் வந்து எது பெருசு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து எழுதணும். இதில் பாருங்கள், 600 சம்திங், 800 சம்திங், 500 சம்திங், அதாவது 600, 685, 865 இந்த மாதிரி நம்பர்லாம் இருக்குது. இதில் 500 கிரேட்டஸ்ட்னா பெரிய நம்பர், 500 600 கன்சிடர் பண்ணாதியா. ஸோ பெருசாக இருக்கிற நம்பர் வந்து 865, 856 அதை மட்டும் கன்சிடர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து 8 வந்து சேமாக இருக்குது, செகண்ட் டிஜிட் வந்து இங்கே 6 இருக்குது, இங்கே 5 இருக்குது. இப்போ 6 தான் பெருசு, ஸோ 865 தான் கிரேட்டஸ்ட் நம்பர். அடுத்து ஸ்மாலஸ்ட்னா இதில் 8, 6 பிக் வேல்யூ, அதனால் வந்து அதை கன்சிடர் பண்ணாமல் 5 சம்திங்கை பாருங்கள். 5, 8, 6 இருக்குது, 5, 6, 8 இருக்குது. இங்கே 5, 5 கன்சிடர் பண்ணக்கூடாது. செகண்ட் டிஜிட்டில் பாருங்கள், 8 பெருசாக 6 பெருசான்னு, 8 பெருசு 6 தான் சிறுசு. ஸோ ஸ்மாலஸ்ட் நம்பர் வந்து 5, 6, 8. நெக்ஸ்ட்டு பாருங்கள், அடிசன் அண்டு சப்ராக்ஷன். இதில் அடிசன் கொடுத்துருக்காங்க, அடிசனில் இங்கே 70, 35, ஒரு ஆப்பிளில் வந்து 70 இருக்குது, ஒரு ஆப்பிளில் 70 இருக்குது, இன்னொரு ஆப்பிளில் 35 இருக்குது. ரெண்டையும் ஆட் பண்ண போகிறோம், 70, 35 ஆட் பண்ணையில் 0 இந்த பக்கம் தான் ஆட் பண்ணணும், 0 எந்த நம்பர் ஆட் பண்ணாலும் அந்த நம்பர் தான் வரும், ஸோ 5. அடுத்து பாருங்கள், 7 இங்கே 3 இருக்குது, அடுத்து 7 மைண்டில் வச்சுக்கிறோங்க, 3 லைன் போடுங்க, 7 அப்புறம் 8, 9, 10. இப்போ இங்கே என்ன வரும், 105. அடுத்து பாருங்கள், 68, 23 இருக்கா, 68, 23 போடுங்க. இங்கே வந்து 8 மைண்டில் வச்சுக்கிறோங்க, அதுக்கப்புறம் 3, 9, 10, 11 வரும். 11 ஒரு 1 இங்கே போட்டுருன்னு, இன்னொரு 1 என்ன செய்யணும், பேலன்ஸ் வந்து மேலே, 6 + 1 = 8. அடுத்து பாருங்கள், 2, 9, 10, ஸோ 101. அடுத்து பாருங்கள், 51, 37, 1 + 1 = 8. 5 அப்புறம் என்ன வரும், 6, 7, 8. இப்போ இங்கே வந்து என்ன வரும், 88. அடுத்து பாருங்கள், 55, 18 ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க, 55, 18. இங்கே பாருங்கள், 8 மைண்டில் வச்சுக்கிறோங்க, 5 லைன் போடுங்க, 1, 2, 3, 4, 5, 9, 10, 11, 12, 13. 13 இங்கே என்ன போடணும், இந்த டிஜிட்டை தான் போடணும், 3 போட்டுட்டு ரிமைனிங் 1. 5 + 1 = 6, 6 + 1 = 7. ஸோ இங்கே என்ன போடணும், 73. அடுத்து பாருங்கள், ஏஇ செம்ம, 6 + 9, 6 அப்புறம் 3 லைன் போடுங்க, 7, 8, 9. 6 + 3 = 9 வரும், எப்படின்னா 6 போட்டுட்டு 3 லைன் போடுங்க, 7, 8, 9. அடுத்து பாருங்கள், 5 மைண்டில் வச்சுக்கிறோங்க, 6, 7, 8. இங்கே என்ன போடணும், 8. அடுத்து பாருங்கள், எப் செம்ம, இங்கே 7 மைண்டில் வச்சுக்கிறோங்க, 3 லைன் போட்டுக்கிறோங்க, 8, 9, 10. இங்கே என்ன வரும், 10 வந்து இந்த பக்கம் உள்ள ஃபஸ்ட் நம்பரை தான் போடணும், 0, ரிமைனிங் 1. 5 + 1 = 6, 6 அப்புறம் 7, 8, 9. அடுத்து பாருங்கள், இங்கே 0 எந்த நம்பரை ஆட் பண்ணாலும் அந்த நம்பர் தான், ஸோ 5. 7 அப்புறம் 8, 9, 10.